இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஒரு நிமிடத்தோடையோ ரெண்டு நிமிடத்தோடையோ ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால், அதாவது நீங்கள் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால், அதுவும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால், கீழே இருந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு இருக்கும், அதை ஒரு தடவை அழுத்திக்கங்க. அதில் அன்சப்ஸ்கிரைபா அப்படின்னு கேட்கும், அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. நம்ம வீடியோஸ் இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல இது ஒரு எஜுகேஷன் சேனல். இதில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷன், கல்வி சம்பந்தமானது. இதை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுக்கு இதில் நாம் சாங்கோ ஃபைட் சீனோ போடுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஸ்கிப் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரி ஒரு சில பயனுள்ள தகவல்களை ரொம்ப காலமாக நிறைய பேர் தேடிட்டு இருந்திருப்பாங்க. கிராமர் கற்றுக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு உண்மையிலே விருப்பத்தோடு தேடிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க தேடும்போது நம்ம வீடியோ அவங்களுக்கு சஜஷன்லேயோ ரெக்கமெண்டேஷன்லேயோ போகாமல் இப்படியே நின்று போகிறதுக்கான முழுமையான வாய்ப்புகள் இந்த பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது மூலயமா ரொம்பவே நடக்குது. ஸோ உங்களுக்கு கல்வி கற்றுக்கிறதுக்கோ அல்லது குறிப்பாக இந்த கிராமர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனிமே நம்ம வீடியோஸை ஓப்பன் பண்ண வேண்டாம். இது நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லை, மீதி இருக்கக்கூடிய எல்லா எஜுகேஷன் சேனல்ஸ்க்கு, குறிப்பாக எஜுகேஷன் சேனலுக்கு நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதா இருந்தால் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அவங்க சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு முழுமையாக புரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நின்றாமல் அந்த கருத்துக்கள் இன்னும் நிறைய பேருக்கு சஜஷனில் போகும், மற்றவங்களும் பயன்பெறுவாங்க. சரி, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ப்ரப்போசிஷன் எபிசோட் 6 பார்க்க போகிறோம். கடந்த 5 எபிசோட்ஸில் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரப்போசிஷன்ஸ், அதோட மீனிங், அது மட்டும் இல்லாமல் யூசேஜ், எக்ஸசைஸ், ப்ராக்டிஸ், இது எல்லாத்தையுமே நாம் தெளிவாக பார்த்துட்டோம். அந்த எல்லா வீடியோஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி இந்த எபிசோட் 6லேயுமே நாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரப்போசிஷன்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் ரொம்ப காலமாக குழப்பிட்டுருக்கக்கூடிய இந்த ஆஃப், அப்பாஸ்ட்ரோஃப் எஸ் அல்லது அப்பாஸ்ட்ரோஃபி எஸ், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதோட யூசேஜ் எக்ஸசைசஸை ஸ்பெஷலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ப்ரப்போசிஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரப்போசிஷனுங்கிறது அ வேர்ட் தட் மேக்ஸ் அ ரிலேஷன்ஷிப் அமங் த சப்ஜெக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் நவுன்ஸ் அண்ட் ப்ரனவுன்ஸ். நாம் ஏற்கனவே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோஸில் பார்க்கும்போது நவுனும் ப்ரனவுனும் ஒரு சப்ஜெக்ட் பேஸ்லேயும் வரும், ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்லேயும் ஒரு சென்டென்ஸில் வரலான்னு பார்த்துருந்தோம். அப்படி சப்ஜெக்ட் பிளேஸ்லேயும் ஆப்ஜெக்ட் பிளேஸ்லேயும் வரக்கூடிய நவுன்ஸுக்கும் ப்ரனவுன்ஸ்க்கும் இடையில் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துறது தான் இந்த ப்ரப்போசிஷன்ஸுடைய வேலை. இப்போ வாங்க நாம் பார்க்க வந்த வேலையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடில் இந்த அலாங் வித் விட்டு போச்சு, இப்போ வாங்க இந்த அலாங் வித்தோட மீனிங் என்னன்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறமா அந்த ரெண்டுத்தையும் வச்சு செய்யலாம். இந்த அலாங் வித்தோட மீனிங் வித்தியர்னே தெரியும், உடன், அவருடன், இவருடன் இந்த மீனிங்கில் வரும். இந்த அலாங் வித்துமே உடன் அப்படிங்கிற மீனிங் தான் வரும். ஆனால் இது எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு பேரோ அல்லது ஒரு மூணு பேரோ நிறைய பேரோ வரும்போது வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வி நீட் பிரியாணி அலாங் வித் சிக்கன் ஃப்ரை அண்ட் கிரேவி. ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது பிரியாணி ஒன்று, மீதி ரெண்டு சிக்கன் ஃப்ரை கிரேவி. ஸோ இப்படி எக்ஸ்ட்ராவாக ரெண்டு விஷயத்தை தனித்தனியாக சொல்லி மூணாவதாக பிரியாணி சேர்த்து சொல்லும்போது இந்த அலாங் வித் சேர்க்கணும். அதுவும் முதல் பொருள் பிரியாணி, இதுக்கு அடுத்ததான் இந்த அலாங் வித் சேர்த்துட்டு மீதி என்ன ரெண்டோ அதை நாம் ஆண்டு போட்டு யூஸ் பண்ணுவோம், சிக்கன் ஃப்ரை அண்ட் கிரேவி. அடுத்தது பாருங்கள், ஸ்ரீதர் கெய்ம் அலாங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஸ்ரீதர் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நவுன், ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ளூரலில் வந்திருக்கு, அவனுடைய நண்பர்கள். இதில் ரெண்டோ ஆண்டு போட்டோ அந்த மாதிரிலாம் இல்லை, குழுவாக இருக்குது. இப்படி வந்தாலும் இந்த அலாங் வித் யூஸ் பண்ணிக்கலாம், வித்துன்னு யூஸ் பண்ணாலும் சரிதான், இந்த இடத்துல அலாங் வித் யூஸ் பண்ணாலும் சரிதான். அந்த கூட்டத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தில் அவனும் ஒருத்தனாக வந்தான், அவ்வளோதான் வித்தியாசம். வித் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட சேர்த்து வந்தான், இப்படி அலாங் வித் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கூட்டத்தில் இவனும் ஒருத்தராக வந்தான் இப்படிங்கிற மீனிங்கில் வரும். ராமா அலாங் வித் சீதா அண்ட் லக்ஷ்மண்
went to the forest. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், ரெண்டு நபர்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து ஃபர்ஸ்ட் நபரோட இந்த அலாங் வித்தை இணைச்சிடலாம். ரெண்டு பொருட்கள் சிக்கன் ஃப்ரை கிரேவி, இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு பொருட்களோட சேர்த்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிரியாணி இந்த ஃபர்ஸ்ட்டு திங் நவுனோட இணைச்சிடலாம். இப்படி யூஸ் பண்ணுறது ஒரு விதம். இன்னொரு விதம் தான், நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் இவனும் ஒருத்தனாக வந்தான் அப்படிங்கிற மீனிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு விதத்தில் மட்டுமே இந்த அலாங் வித் யூஸ் பண்ணுறோம். இப்போ வாங்க நாம் தேடி வந்த இந்த ஆஃப்க்கும் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்துடலாம். முதல்ல ஆஃப் பற்றி பார்க்கலாம். ஓஎஃப், இந்த ஆஃபோட மீனிங் உடைய, அதனுடைய, இதனுடைய, அவருடைய, இவனுடைய அல்லது அவர்களுடைய, இப்படி சிங்குலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி ஆஃபீஸர். இந்த இடத்துல ஆஃபீஸருங்கிறது ஓ, வால் லெட்டர் ஓ, அது மட்டும் இல்லாமல் ஆ அப்படிங்கக்கூடிய வால் சவுண்டோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால இதை நாம் தி அப்படின்னு சொல்லணும். தி ஆஃபீஸர், த டியூட்டி தி ஆஃபீஸர். இதை பற்றி நாம் ஆர்டிகிள்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா சேனலில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு வீடியோ இல்லைனா ரெண்டு வீடியோ இருக்கும். இப்போது இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி ஆஃபீஸர், இதோட மீனிங் கீழே பாருங்கள், இது அலுவலருடைய கடமை. உடைய ஆஃப்ங்கிறதோட மீனிங் உடைய, தி ஆஃபீஸர், ஆஃப் தி ஆஃபீஸர், அலுவலர் உடைய கடமை. அடுத்ததா இந்த அப்பாஸ்ட்ரோஃப் எஸ், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையாக சொல்லணுன்னா அப்பாஸ்ட்ரோஃபி எஸ், இதோட மீனிங் என்னென்னு தெளிவாக பார்க்கலாம். ஏபிஓ எஸ்டிஆர்ஓ பிஹெச்இ, இதை அப்பாஸ்ட்ரோஃப் இப்படி தான் ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாம் ரொம்ப காலமாக அப்பாஸ்ட்ரோஃபி அப்பாஸ்ட்ரோஃபி இந்த மாதிரிலாம் ப்ரொனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பரவாயில்ல, நிறைய பேர் இதை மேலே போடுற கமா இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. அதனடா புதுசாக மேலே போடுற கமான்னு ஒன்று சொல்கிறாங்களேன்னு பார்த்தா, இதே சிம்பிளை ஒரு வேர்டு எழுதிட்டு கீழே போட்டோம் அப்படின்னா அது கமாவான், எஸ்ஸுக்கு முன்னாடி மேலே போட்டோம் அப்படின்னா அது மேலே போடுற கமாவான். அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவங்க அப்படி சொன்னாதான் நம்மளில் ஒரு சிலருக்கு புரியுது. நான் சொன்னது சரிதானே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியும் புரியலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்து வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். சரி, இது அப்பாஸ்ட்ரோஃபோ அப்பாஸ்ட்ரோஃபியோ இல்லை மேலே போடுற கமாவோ, இதோட யூசேஜ் என்னவாக இருக்கும், இதோட மீனிங் என்ன, வாங்க பார்த்துடலாம். பொதுவாக இந்த அப்பாஸ்ட்ரோஃப் எஸ் ஒரு நவுனுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு வேர்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மீனிங் இன், அவரின், இவரின், ஆஃப்னா அவருடைய, இவருடையன்னு பார்த்துருந்தோம். இந்த அப்பாஸ்ட்ரோஃப் எஸ் சேர்க்கும்போது அவரின், இவரின் இந்த மீனிங்லாம் வந்துடும். எக்ஸாம்பிள் பாருங்க, இட் இஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் பேக், இட் இஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் பேக். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுங்கிறது மாணவன், அப்பாஸ்ட்ரோஃப் எஸ் சேர்த்ததுனால மாணவனின் பை பேக் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துருச்சு இன், மாணவனின். ஆனால் இதே ப்ளூரலாக வந்தது ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்ததுன்னா இந்த அப்பாஸ்ட்ரோஃப் எஸ்ஸுக்கு வெளியில் வந்துடணும், அதாவது எஸ்ஸுக்கு அப்புறமா வந்துடணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இஸ் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேக், இது ஒரு கூட்டமாக மாணவர்கள் இருக்காங்க, அவங்க ஒரு பேக் கொண்டு வந்திருக்காங்க, ஒரே ஒரு பேக் கொண்டு வந்திருக்காங்க, அவங்களோட பேக்கு அந்த மாணவர்களின் பை அப்படின்னு சொல்லும்போது அப்பாஸ்ட்ரோஃப் வெளியே வந்துருச்சு, மாணவர்களின் ப்ளூரலில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல போயிட்டு ஸ்டூடெண்ட் தனியாக எஸ் தனியாக பிரிச்சுட்டு நடுவில் இந்த அப்பாஸ்ட்ரோஃப் போடக்கூடாது, அதாவது மேலே போடுற கமாவாக போட்டு பிரிச்சிடக்கூடாது. அப்படி பிரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சென்டென்ஸே தப்பாக இல்லை, ஏன்னா முன்னாடி தோஸ் போட்டிருக்கோம் ப்ளூரலுக்கு, திஸ் தேட் போட்டிருந்தோன்னா சிங்கிளரு, ஆனால் தோஸ் போட்டிருக்கோம், போட்டுட்டு பின்னாடி இந்த ஸ்டூடெண்ட்னு போட்டு அப்பாஸ்ட்ரோஃப் எஸ் போட்டோம் அப்படின்னா மொத்தமாக சென்டென்ஸே அடிச்சிட வேண்டிதான். இன்னும் ஒரு சிலர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் அப்பாஸ்ட்ரோஃப் போட்டு எஸ் வேறு சேர்க்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது மாணவர்களாம், அப்பாஸ்ட்ரோஃப் எஸ் சேர்க்கும்போது மாணவர்களின் அப்படின்னு வந்துருமாமா. எப்போயும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதே ப்ளூரலில் தான் இருக்குது, இதுக்கு பக்கத்தில்
அப்பாஸ்ட்ரோஃப் மட்டும் சேர்த்தா போதும், எஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட மிகப்பெரிய காமெடி ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த இட்ஸ் ஐடி அப்பாஸ்ட்ரோஃப் எஸ் இதோட மீனிங் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, இட்டுங்கிறது அது இது, அப்பாஸ்ட்ரோஃப் எஸ் சேர்க்கும்போது அதன் இதன் இன் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. உண்மையிலே இந்த அப்பாஸ்ட்ரோஃப் இல்லாமல் ஐடிஎஸ்ன்னு சேர்க்கும்போது மட்டுமே அதன் இதன் இந்த மீனிங்கில் வரும். சேர்த்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் அல்லது இட் ஹாஸ் இந்த மீனிங்கில் மாறிடும். எப்போவுமே இதை மறக்கக்கூடாது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இட் ஹாஸ் இது ரெண்டுத்தையுமே இட்ஸ்னு ஸ்பீடாக பேசுவாங்க. அப்படி ஸ்பீடாக பேசும்போது கண்டிப்பாக ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. இந்த இட்ஸுங்கிறத ஐடிஎஸ்னு டைரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா இதோட மீனிங் இதனுடைய அதனுடையன்னு மாறிடும். அப்போது இட் இஸ் இட் ஹேஸ்னு எப்படி இதை தனியாக பிரித்து காட்டுறதுன்னு யோசிக்கும்போது தான் இந்த அப்பாஸ்ட்ரோஃபை கொண்டு வந்து நடுவில் போட்டுட்டாங்க. ஐடி அப்பாஸ்ட்ரோஃப் எஸ் இப்படி போட்டோம் அப்படின்னா ஒன்று இட் இஸ்னு வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா இட் ஹேஸ்னு வந்திருக்கும். இந்த ரெண்டு மீனிங்கில் வந்திருக்கும் அப்படின்னு நாம் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். இட் இஸ்க்கும் இட் கூட அப்பாஸ்ட்ரோஃப் போட்டு எஸ் சேர்க்குறோம், இட் ஹேஸ்க்கும் இட் கூட அப்பாஸ்ட்ரோஃப் போட்டு எஸ் சேர்க்குறோம். அப்போது இது ரெண்டத்தையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசக்கூடிய முழுமையான சென்டென்ஸை முழுமையாக கேட்டுட்டு அதோட மீனிங்கை புரிஞ்சால் மட்டுமே இந்த டிஃப்ரென்சியேஷன் புரியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இட்ஸ் அ சாங், இந்த இடத்துல இது இட் இஸ் அ சாங்னு வந்திருக்குதா இல்லைனா இட் ஹேஸ் அ சாங்னு வந்திருக்குதா, எப்படி வேணாலும் வரலாம். இட் இஸ் அ சாங்னு வந்தாலும் இட் ஹேஸ் அ சாங்னு வந்தாலும் இதோட மீனிங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த இட்ஸ் அ சாங், இது இட் இஸ் அ சாங்னு வந்தது அப்படின்னா இது ஒரு பாடல் அப்படிங்க. ஒருவேளை இதை இட் ஹேஸ் அ சாங்னு நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா அதோட மீனிங் அது ஒரு பாடலை வைத்திருக்கிறது. அது ஒரு பென்ட்ரைவாக இருக்கலாம், மெமரி கார்டாக இருக்கலாம், இல்லை பழைய சிடியாக கூட இருக்கலாம். ஆனால் அதோட மீனிங் அது ஒரு பாடலை கொண்டிருக்கிறது அல்லது அது ஒரு பாடலை வைத்திருக்கிறது, இந்த மீனிங்கில் வந்துடும். அடுத்தது பாருங்கள், இட்ஸ் கான், இந்த இடத்துல கான்ங்க கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதை பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது இட் ஹேஸ் கான்ங்கிறது தான். இதோட மீனிங் அது சென்றிருக்கிறது அல்லது இது இப்போ தான் சென்றிருக்கிறது, போயிடுச்சு இப்போ தான் போயிருக்குது அப்படிங்கக்கூடிய ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரக்கூடிய ஹேஸ். இப்படி தான் இந்த இட் போட்டு அப்பாஸ்ட்ரோஃப் எஸ் சேர்க்கும்போது இட் இஸ்னு வரும், இட் ஹேஸ்னு வரும். ஆனால் முழுமையான சென்டென்ஸை கேட்டுட்டோ படிச்சுட்டோ அதோட மீனிங் நமக்கு தெரிஞ்சால் மட்டுமா இதை கண்டுபிடிக்க முடியும். இந்த அப்பாஸ்ட்ரோஃப் எஸ் இட்டுக்கு மட்டுமே வருமா அப்படின்னா ஹீ ஷீக்கும் வரலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீஸ் ஹாப்பி, இந்த இடத்துல இதை வாசிக்கும் போது நமக்கு தெரியுது அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஸோ ஹீ இஸ் ஹாப்பின்னு தான் வரணும். ஹாப்பிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டிவ். இப்போ திரும்பவும் இந்த ஆப்ஜெக்டிவை நம்ம விளக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த ப்ரப்போசிஷன் உங்களுக்கு புரியாது. எப்பயுமே கிராமரோ ஸ்போக்கன் இங்கிலீஷோ கத்திட்டீங்க அப்படின்னா ஒரு வேர்டை காட்டி இது என்னன்னு கேட்டால் இது ஆப்ஜெக்டிவ், இது நவுன், இது ப்ரொனவுன் அப்படின்னு உங்களுக்கு 100% உறுதியாக சொல்ல தெரியணும். அப்படி இந்த ஆப்ஜெக்டிவ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் ஒன்றும் இல்லை, 2 வீடியோஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பொதுவாக யூடியூப்பில் ஆப்ஜெக்டிவ்ஸ் தமிழ்னு போட்டு பாருங்கள், நிறைய வீடியோஸ் நிறைய பேர் ரொம்பவே தரமாக பண்ணியிருப்பாங்க, போய் பார்த்து முழுமையாக புரிஞ்சிக்கிட்டு நீங்களும் தெளிவாக பேசலாம். இப்போ வாங்க இந்த ஹீஸ் ஹீ ஹாஸ் எதுக்காக வருது பார்க்கலாம். இந்த ஹீ அப்பாஸ்ட்ரோஃபியஸ் போடும்போது ஹீஸ்னு வரும், ஹீ ஹாஸ்னு வரும்னு பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஹீஸ் ஹாப்பி, இந்த இடத்துல பேசும்போதே ஹீ இஸ் ஹாப்பின்னு தான் வருது. ஆனால் ரெண்டாவதில் ஹீஸ் 3 சாக்லேட்ஸ் இப்படி பேசும்போது இதை நம்ம இஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீ இஸ் 3 சாக்லேட்ஸ் அவன் 3 சாக்லேட்ஸ் அப்படின்னு வந்துடும். இதை நாம் ஹீ ஹேஸ்ன்னு எடுத்துக்கும்போது தான் அவன்
மூணு சாக்லேட்ஸ் வச்சிருக்கிறான் அல்லது கொண்டிருக்கிறான் இந்த மீனிங்கில் வரும். இவ்வளோதான் சிம்பிள். இதே சேம் ரூல்ஸ் தான் ஷீக்கும், ஷீ இஸ், ஷீ ஹேஸ், இந்த ரெண்டு மீனிங்லேயும் வரும். ஆனால் இந்த அப்பாஸ்ட்ரோஃப் எஸ்க்கு அடுத்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது கான் மாதிரி இருக்கக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப் வந்தது அப்படின்னா, அப்படி வரும்போது இது ஒரு மெயின் வேர்பாக வரும். இந்த ஹேஸை பிரிக்கும்போது டஸ் ப்ளஸ் ஹேவ்னு பிரியும். இதை பற்றி நம்ம மெயின் வேர்ப்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஹேஸை யூடியூப்பில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் தரமான வீடியோஸ் போட்டிருப்பாங்க, பார்த்து தாராளமாக முழுமையாக புரிஞ்சிக்கலாம். திரும்ப 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 இந்த ஏரியாவிலே சுற்றிக்கிட்டே இருக்காதிங்க. இங்கிலீஷ் பீசணும் அப்படின்னா இதை தாண்டியும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் தெளிவாக பீச முடியும். நம்ம சேனல் மட்டும் இல்லை, வேறு ஏதோ ஒரு புக்ஸோ அல்லது வேறு ஒரு சேனலோ நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கிறதா இருந்தால் அது எஜுகேஷனல் சேனல் அப்படின்னு வரும்போது அதை முழுமையாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அவங்க சொல்லித்தரது புரியும். சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் கீழே கூட லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் மூலமாக இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள், பயனுள்ள தகவல்கள் இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போய் அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. ஸோ லைக் பட்டனை விற்று வச்சிடாதீங்க. இதுபோல் தெளிவான கிராமர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்து வச்சுருங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுக்குற அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகாதுங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. ஸோ பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க, ஆளுங்கிறதையும் சூஸ் பண்ணிடுங்க. மீண்டும் நம்ம சேனலில் அடுத்து வரக்கூடிய வேறு லெவல் வீடியோஸில் சந்திக்கலாம்.